தொற்றக்கூடிய நோய்கள் என்பதை யாரும் தேடி போவதில்லை. நாம் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் அது நம்மை அறியாமலே தொற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுவும் குறிப்பாக இந்த கோவிட்-19 காலகட்டத்தில் சொல்லவா வேண்டும். அப்படி நோய் நம்மை பீடித்துக் கொண்டால் நம்மை சுற்றி இருப்பவர்களின் பார்வை எவ்வாறு இருக்கின்றது? நம்மை தீண்ட தகாதவர்கள் போல் பார்ப்பவரும் உண்டு, புறக்கணிப்பவரும் உண்டு. ஏற்கனவே அச்சத்திற்கும் அழுதத்திற்கும் ஆளான இவர்களின் மனநிலை எப்படி இருக்கும்? தனக்கு கோவிட்-19 தொற்று ஏற்பட்ட சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்தித்தவர் தான் கில்லானைச் சேர்ந்த 24 வயது ஹரி நிஷாந்த ராவ். ஃபிட்னஸ் கோச் என சொல்லப்படும் உடற்கோப்பு பயிற்றுநராக இருக்கும் இவர் தற்போது முழுமையாக இத்தொற்றிலிருந்து மீண்டு வந்துவிட்டாலும் நோய் பீடித்ததை விட சுற்றியிருந்த சிலரின் வார்த்தைகள் தன்னை வெகுவாக பாதித்ததாக வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். அப்போ டாக்டர் சொன்னாங்க 1 வீக் இங்கே தான் ஸ்டே பண்ணோம், அதே சிம்டம்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ வாழ்க்கையே ரோலர் கோஸ்டராக ஆச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நம்பளுக்கு நடந்துச்சா நம்பி முடியல, ஏன்னா சேஃபாக எப்போ தான் மாஸ்க் போட்டிருப்பேன், இப்போ தான் சானிடைசர் போட்டு. ஸோ நினைச்ச கடிக்கே கிடையாதுன்னு நினச்சேன். ஸோ அது வந்தோடனே எனக்கு பயம் வந்துச்சு, எனக்கு பயம் இல்லை, லைக் பாட்டிக்கு வந்துருமா அம்மாவுக்கு வந்துருமா அந்த பயம் தான் இருந்துச்சு. மோர் டு பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணேன் அந்த பயம் தான் ரொம்ப இருந்துச்சு. நான் ஒரு வாரம் அட்மிட்டாக இருந்தேன் சுமேபுல் ஹாஸ்பிட்டலில். வாசன் ஸ்மூத் ஜெர்னி சொல்லுவேன், அந்த பயத்துலேயே நம்மளுக்கு ரொம்ப ரிகவரி பேஸ் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் ஃபார் மீ பர்சனலி எனக்கு ஈஸியாக டு ரிகவர் சொல்லுவேன், ஏன்னா நான் டெய்லி ஐட் ஹெல்தி மீல்ஸ் எவ்ரிடே, இதான் இயர்லியாஸ் எனக்கு ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் பேசிக்கலி லைஃப் ஐ பர்சனல் டேன். ஸோ இந்த ரிகவரி ப்ராசஸ் வாசன் டூ பேட் ஃபார் மீ. ஆனால் எனக்கு மை ஃபேமிலி மெம்பர்ஸ் சம் ஆல்சோ இன் என்ன ஓல்டர் பீப்புள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் 5 தடவை இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, ரொம்ப செக்அப் பண்ணுவாங்க, லைக் உடம்பு அந்த உடம்பு அந்த ட்ரீட்மெண்ட்லேயே உடம்பு ரொம்ப வலிக்கும். ஸோ ஃபார் மீ ஐ ஃபீல் ஐம் லக்கிலா, ஏன்னா ஐம் யங் அண்ட் ஹெல்த்தி. ஸோ எனக்கு அந்த ரிகவரி ப்ராசஸ் வாஸ் ஈஸியர் தென் அதர்ஸ், நாட் த ஈஸியஸ்ட் வே பட் ஈஸியர் தென் அதர்ஸ் சொல்லுவேன். இந்த புதிய இயல்பின் உத்தரவாதம் என்ன? நாம் நம்பிக்கையை பெறுவது எப்படி? புதிய பரிணாமத்தில் நாம் விடியலை எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை எழுச்சி பெறுகிறது. எவ்வளவு நீடித்த இருளானாலும் விடியல் நிச்சயம் உதிக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அனைவருக்கும் HRDF-இன் தீபாவளி நல்வாழ்த்துகள். ஸ்டார்டிங்ல ஐ வுட் சே நாட் மெனி வாஸ் சப்போர்ட்டிவ், ஏன்னா இந்த வைரஸ் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வேணுமே போய் எடுத்துட்டு சும்மா பரிவரும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேன் இந்த வைரஸ் ஒரு இன்வெசிபிளான ஒரு எனிமி. எங்கே வேணா இருக்கலாம் ப்ரோ, நம்ம க்ரோசரி ஷாப்பிங் போகிறப்ப படலாம், நம்ம வேலைக்கு போனால் படலாம், நம்ம ட்ரெயின் எடுக்கிறப்ப படலாம். ஸோ நம்மளுக்கு தெரியே தெரியாது எப்படி வந்துச்சுன்னா. ஸோ உள்ளுக்கு அந்த அட்மிட் அவரப்ப நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் ரிகவர் ஆகல. ஆனால் அது கொடுக்க மாட்டாங்க, வெளியாள பேசுவாங்க, இவருக்கு பட்டுருச்சு இந்த தாமான், இவருக்கு பட்டுருச்சு இவரு இங்கே போயிருக்காரு. ஸோ நம்மளுக்கு உங்களுக்கு என்னன்னா நம்மளுக்கு பட்டுருச்சு, ஏன்னா நம்மளை லிஃப்ட் பண்ண மாட்டுறாங்க, நம்மளை எவ்வளோ கீழே தள்ள முடியோ கீழே தள்ளிவிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்க கூட்டாளி கிடைச்சிச்சா, உங்க ஃபேமிலி மெம்பர் கிடைச்சா ரொம்ப சப்போர்ட்டிவா இருங்க. ஏன்னா இந்த மென்டல் ரொம்ப பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே இருக்கு தட் அ லாட் ஆஃப் த கோவிட் சர்வைவர்ஸ் ஆர் த பேஷண்ட்ஸ் கோ த்ரூ டிப்ரெஷன். ஏன்னா அவங்க வெளியே வந்தோடனே அவங்க உழுக்கு இருக்கப்போ வெளியே வந்தோன்னே ரொம்ப ப்ரெஷர் ஆளுங்க கேட்பாங்க, எப்படி நீ எடுத்து வந்த இது, எப்படி கொடுத்த, ஏன் நம்ம டேஞ்சர் ஆகணும், அப்படி அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இது நம்ம வேணுமே எடுக்கிறது இல்லை, நம்மளுக்கு வேணுமே கிடைக்கிறது இல்லை இது. ஸோ நம்ம நம்ம கூட்டாளி இல்லை நம்மளுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப டஃப்பான மென்டலி ரொம்ப டஃப் இது. நான் என்ன பண்ணுவேன், ஹூ ஹேவ் கோவிட் பாசிட்டிவ் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் குரூப் மாதிரி பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்க மெசேஜ் பண்ணால் டெய்லி அவங்க செக் பண்ணிட்டு எப்படி போகுது உங்களுக்கு என்ன மெடிக்கேஷன் போகுது, அண்ட் ஐ ஹேவ் அ ஃபியூ டாக்டர்ஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களும் வச்சு ரொம்ப ஐ வில் யூஸ் தேம் டு சப்போர்ட் தீஸ் பீப்புள் ஆல்சோ. ஸோ தட்ஸ் த ஸ்மால் திங் ஐ கேன் டூ. ஸோ நம்மக்குள்ளேயே ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நம்ம பில்ட் பண்ணோம், அவ்வளோதான். இவந்து ஒரு லைட்டான ஃபீவர் வந்தாலும் ஐசோலேட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நீங்க யங்கரா இருக்கலாம், சோ உங்களுக்கு சிம்டம்ஸ் வேர்ஸா இருக்காது. நீங்க நினைப்பீங்க ஃபீவர் தானே சும்மா போவீங்க, ஆனா இப்போ உங்க பேரண்ட்ஸ் பட்டுச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம தான் வந்துச்சேன் முதல்ல. ஸோ அந்த அந்த ஃபீலிங்லேயே நம்ம ரொம்ப ஹர்ட் ஆயிரும். வெளியே போய் படிச்சிருங்க, பிளஸ் எஸ்ஓபி எப்போ ஃபாலோ பண்ண இந்த மைசு ஜாத்திரா அப்படிங்க பயிற்சி தான் ஆகணும் ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு கோவிட் பாசிட்டிவ் தெரிஞ்சோடனே என் மைசு ஜாத்திரா ஆப் தான் செக் பண்ணாங்க, அதை ஈஸியாக ட்ராக் பண்ணாங்க எல்லாத்தையும். இப்போ அந்த ஆப் நம்ம ஃபாலோ நம்ம பைக்கலன்னா ப்ரோ நம்ம கவர்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக வேலை கொடுக்குறோம், ஏன்னா ட்ராக் பண்ண முடியாது யாரும் மீட் பண்ணோம் எங்கே போனோம் தெரியாது. ஸோ தி கேனாட் சானிடைஸ் அண்ட் ஹேண்டில் தி சிச்சுவேஷன். தேங்க்யூ ஸோ மச் டு மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் டெய்லி என்னை வீடியோ கால் பண்ணிக்கிட்டு டெய்லி எனக்கு சாப்பாடு அனுப்புவாங்க கிராப் ஃபுட்டில். என் ஃபாலோவர்ஸும் சில பேர் சமைச்சி அனுப்பியிருக்காங்க சாப்பாடு, அவங்களாம் ரொம்ப நன்றி.
ரொம்ப லெவிங்க சில பேர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ நம்மளுக்கு கோவிட் பாசிட்டிவாக விட. ஸோ இவங்களால நான் பார்த்ததே இல்லை சில பேர் எங்கள் ஃபாலோவர்ஸ், ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த ஹார்டான சூழ்நிலை. ஸோ என்ன சொல்லுவேன்னா, நம்ம இந்த மாதிரி டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணால் திஸ் வேர்ல்ட் பிகம் எ பெட்டர் பிளேஸ்ல நம்மளுக்கு. ஸோ இந்த பேண்டமிக் எண்ட் பண்ணுற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு குட் ஹேபிட்டாக புதுசாக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்போம், மோர் லவிங்காக இருப்போம். என்ன இந்த பிளேம் பண்ணுறது நிப்பாட்டிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சா, நீங்கள் க்ளோஸ் காண்டாக்ட் கேட்டிங்கன்னா அவங்கள பிளேம் பண்ணுங்க. ஏன்னா யாரும் இஷ்டப்பட்டு இந்த வைரஸ் எடுக்கவே இல்லை. ஸோ அதான் சொல்லுவேன், சப்போர்ட்டிவாக இருப்போம், லிவிங்காக இருப்போம். என்ன லெட்ஸ் நாட் ஹர்ட் அதர்ஸ் லவ் கோ த்ரூ திஸ் கோவிட் ப்ராசஸ். உடல் அளவில் நாம் பலவீனமாக இருந்தாலும் உள அளவில் நாம் திடமாக இருந்தால் நாம் எப்படிப்பட்ட நோயிலிருந்தும் மீண்டு வரும் வாய்ப்புகள் அதிகமே. அதற்கு சுற்றத்தாரின் ஆதரவு மிக அவசியம். ஆகவே பாதுகாப்பாக இருப்போம், எந்த சூழ்நிலையானாலும் பிறருக்கும் ஆதரவாக இருப்போம். இந்த கோவிட்-19 தொற்றிலிருந்து கூடிய விரைவில் விடுபடுவோம். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேஷ். இந்த புதிய இயல்பின் உத்தரவாதம் என்ன? நாம் நம்பிக்கையை பெறுவது எப்படி? புதிய பரிணாமத்தில் நாம் விடியலை எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை எழுச்சி பெறுகிறது. எவ்வளவு நீடித்த இருளானாலும் விடியல் நிச்சயம் உதிக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அனைவருக்கும் HRDF-இன் தீபாவளி நல்வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வணக்கம் மலேசியாவோட யூடியூப் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் அகப்பக்கத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.